ஹாய், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பழனி மாரியம்மன் கோயில் திருவிழாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பழனி பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பித்து கோயில் வரைக்கும் இந்த வீடியோ எடுத்திருப்போம். இந்த இடம் காந்தி மார்க்கெட்டு. எப்பயுமே இந்த இடத்துல ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். பாருங்கள், எல்லாருமே தீச்சட்டி எடுத்துகிட்டு வராங்க. இந்த பட்டத்து விநாயகர் கோயிலில் ஆரம்பித்து மாரியம்மன் கோயில் வரைக்கும் இந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவோடைய விசேஷமே வந்து தீச்சட்டி எடுக்கிறதும் மாவிளக்கு எடுக்கிறதும் தான். அதிகமாக எல்லா மக்களுமே வேண்டுதலுக்காக இதை செய்வாங்க. இங்கே வர மக்களுக்காக வந்து ஒரே இடத்துலையுமே வந்து தண்ணீர் பந்தலம் வச்சு எல்லாருக்குமே நீர் முறையெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ஒரு இடத்துலையுமே அன்னதானமும் சிறப்பான முறையில் கொடுத்துட்டு இருந்தாங்க.
பாருங்க, மாரியம்மன் கோயில் படம் நல்லா அழகாக இருக்கு. மாரியம்மன் கோயில் திருவிழாங்கிறதுனால நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. கோயில் கோயிலுக்குள்ளே முன்னாடி போகிறது ரொம்ப கூட்டமாக இருந்தது. இந்த இடத்துல எல்லாமே மாவிளக்கு எடுத்துட்ருக்காங்க, வேண்டுதலுக்காக, எந்தெந்த நோய்களுக்காக நம்ம வேண்டிக்கிறோமோ அதுக்கான மாவிளக்கு எடுக்கிறாங்க. இந்த வரிசை எல்லாமே சாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக நிற்கக்கூடிய வரிசையை, ரொம்ப கூட்டமாக தான் இருந்தது. நாங்கள் உள்ளே சுற்றிட்டு வெளியே வந்துட்டோம், உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அதனால வெளியே வந்தாச்சு. இப்போ எல்லாருமே இந்த சூடு குட்டி எடுத்து ஆற்றுல கொண்டு போய் விட்டுருவாங்க. மாரியம்மன் கோயிலேருந்து நடந்து நம்ம பக்கத்தாடி இருக்கிற பட்டத்து விநாயகம் கோயிலும்பாங்க, பெரிய நாயகி அம்மன் கோயில், அங்கே போயிட்டுருக்கோம். இதுதான் பெரிய நாயகி அம்மன் கோயில். இங்கே வந்து உள்ளே அவ்வளோ கூட்டம் இருக்காது, மாரியம்மன் கோயிலில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த பெரிய நாயகி அம்மன் கோயில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு எல்லா இடமே சூப்பராக இருக்கும், நல்ல சக்தியான சாமி. நீங்கள் மாரியம்மன் கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பட்டத்து விநாயகம் கோயில் வாங்க.
மாரியம் கோயில் திருவிழாவை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.